எப்பேற்பட்ட ஆளுமையோடையும் அவங்க ரொம்ப எளிதாக அவங்கள பழக முடிஞ்சது. குறிப்பாக அண்ணாதுரை அவர்கள்லேருந்து, பெரியார் அவர்கள்லேருந்து, அப்புறம் திரையுலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள் எல்லாரையும் வந்து ஒரு நண்பராக அவர் கொண்டிருந்தார். அதனால் அவங்கள பற்றியோடு அவங்களோட பழகினது, அதெல்லாம் பேசுனதெல்லாம் வந்து சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸ்போ 70 அப்பா வந்து உலக பொருட்காட்சிக்கு அப்பாவும் போகிறாங்க, எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றுவாழ் திரைப்படத்துக்காக போகிறாரு. அந்த ஷூட்டிங்கில் இந்திய பெவிலியனில் இவங்கெல்லாம் சந்திக்கிறாங்க. அப்போ விஜி சந்தோஷம் இன்றைக்கும் வாழ்கிற சான்றாக அவர் இருக்கார். நான் சொல்கிறது எதுவுமே மிகைப்படுத்தல இல்லை. அப்போ இருவருக்கும் இடையில் மோதல் வருது, கருத்து வேறுபாடு, அதெல்லாம் வந்து போயிட்டு வந்து 70 வந்து எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த வந்து தேடி வந்திருக்கவங்களுக்கு அந்த வீர பராக்கிரமங்களையெல்லாம், ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை எதிர்த்து பேசுகிறதோ, அவர்களை வந்து அவரை ஒரு மாபெரும் அவர் ஒரு ஆளுமை, அவரை வந்து அவரோட கருத்து மோதல் வைத்துக்கொள்வதோ வந்து சுலபமில்லை. அவருமே யாரையும் ரொம்ப ஒரு பொருட்படுத்த மாட்டார், பொருட்படுத்த மாட்டாரா தவறான அர்த்தத்தில் யாரும் எடுத்துக்க வேண்டாம். என்னென்னா யாருமே அவர் ஒரு எதிரியாக கருத மாட்டார். ஏன்னா அவர் தனக்கு சமமாக பலமாக அவர் யாரையுமே கருத அப்படி பலம் புரிஞ்சு எதிரி இல்லைன்னு நினைக்கல. மிகச்சரியாக சொன்னீங்க, பலம் புரிஞ்சு எதிரி இல்லை. ஆனால் தமிழ்வாணன் ஒரு கட்டத்தில் அவர் வந்து பலம் புரிந்து எதிரியாக கருதினார். என்ன காரணம் அதை அவருக்கு ரெண்டு சான்று சொல்வேன். தன்னை பற்றின விமர்சனங்களை ரொம்ப பொருட்படுத்தாதவர் எம்ஜிஆர் அவர்கள். அதெல்லாம் தன்னை வந்து தட்டி விட்டு போயிடக்கூடிய சும்மா அதெல்லாம் இருந்தார். ஆனால் தமிழ்வாணன் தாக்குனதை கணக்கில் எடுத்துக்கிட்டார். அப்போ பெவிலியன், அந்த எக்ஸ்போ 70 இந்தியன் பெவிலியனில் கேட்குறாரு, என்ன தமிழ்வாணன் இவ்வளோ தூரம் நல்லா நீங்கள் பழகிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து எப்படி எழுதுறீங்க அப்படின்லாம் ஏதோ கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஏதோ விளக்க சொல்கிறாங்க. அந்த ரொம்ப சின்ன வயசில் பகிர்ந்துக்கிட்ட நினைவுகள் எனக்கு சரியாக அந்த உரையாடல் நினைவில் இல்லை. ஆக தன்னை எதிர்த்து எழுதுறவரை பற்றி யாத்தையாவது ஒரு விவாதித்திருப்பாருன்னா அது அநேகமாக தமிழ்வாணன் தான். ஒன்று. ரெண்டாவது, இப்போது பின்னாளில் அமைச்சராக இருந்து இன்றைக்கி அதிமுகவில் பெரிய நிலையில் இருக்கிற பொன்னையன் அவர்கள், அவர் தான் அவருக்கு சட்ட ஆலோசகர், வழக்கறிஞர். அவர் வழியாக 2 லட்ச ரூபாய்க்கு நோட்டீஸ் வர்றாரு தமிழ்வாணன் மேலே, டிஃபேமேஷன். ஒரு பத்திரிகையாளர் மேலேயும் அவர் வந்து மானநஷ்ட வழக்கு தொடர்ந்ததாக என்னுடைய அறிவுக்கு இல்லை. அப்போ அவர் ஏதோ ஒரு கணக்கில் கொண்டார், பொருட்படுத்தினார் என்பது தான். இந்த சம்பவங்களையெல்லாம் மற்றவங்களை வச்சுக்கிட்டு பேசுவார் அப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர, என்னிடத்தில் விவாதிக்க ஆரம்பித்தது என்பது அவரை நான் என்னுடைய 22வது வயசில் தந்தை இழக்கிறேன். நான் ஒரு 17 வயசு நான் கல்லூரிக்கு வந்துடுறேன், அப்புறம்தான் அதை பற்றிலாம் மற்றவங்களை பற்றிலாம் பேசுகிறாரு, விவாதிக்கிறாரு. நானும் கல்கண்டை பற்றிலாம் அவர்கிட்ட பேசுகிறேன், விமர்சிப்பேன். இந்த வாரம் நீங்கள் தன்னம்பிக்கையோடு எழுதியிருக்க பதில்ப்பா கொஞ்சம் ஆணவமாக தெரியுதுப்பா, தற்பெருமையாக தெரியுதுப்பா அப்படின்லாம் சொல்லுவார். பேச அனுமதித்தார். அதை எப்படி ரசிப்பார்? ரசித்தார். அதுதான் அவர் இடத்துல ஒரு பெரிய சிறப்பு. என்ன டே, நான் பார்த்து பிறந்த பையன், நீ என்னடா என்னோட எழுத்தை விமர்சிக்கிறது இல்லை, இந்த வாரம் கல்கண்டு படிச்சியா, என்ன எந்த கேள்வி நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை, ஓப்பனாக சொல்லு அப்படின்லாம் சொல்வார். தன்னை பற்றின எதிரான விமர்சனங்களை கேட்பார். அது வந்து அவரிடத்துல நான் பார்த்த ஒரு நல்ல ஒரு விஷயம். எம்ஜிஆரோட ஒரு காலகட்டத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்தவர் உங்கள் தந்தை. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மதிக்கிற ஒரு எதிரியானார் அவர். ஆமாம். எப்படி நிகழ்ந்தது அது? மக்கள் திலகம்ங்கிற பட்டத்தை அப்பா தான் கொடுத்தார், கொடுத்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை ரொம்ப விரும்பி ஏற்றார். எவ்வளவோ அவருக்கு பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர், புரட்சி நடிகர் எல்லாம் வந்தாலும் மக்கள் திலகம் தான் மக்கள் மத்தியிலையும் அதிகமாக போச்சு. அது ஒரு நேரம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். மக்கள் திலகம் பாருங்கள், மக்கள் செல்வன், மக்கள் செல்வர்னு அதுவாடு அதுபாடு பின்னாடி ஒரு 50 ஆண்டு காலம் பயணிக்குது. திலகத்தை ஒரு 10 பேர் பயன்படுத்தினாங்க, மக்கள் ஒரு 15 இயக்குனர் திலகம், நடிகர் திலகம், இசை திலகம், திலகம் வார்த்தையும் பயணம் பண்ணுச்சு. அந்த வார்த்தையை அந்த பட்டத்தை ரொம்ப ரசித்தார். ஆனால் எம்ஜிஆர் மாபெரும் ஆளுமைகளை தாக்குவதில், விமர்சித்து எழுதுவதில் தமிழ்வாணன் ஒரு துணிவு காட்டினார். அந்த காலத்தில் வாரியார் சுவாமிகளை நெய்வேலியில் தாக்கிடுறாங்க ஒரு கட்சிக்காரங்க. தாங்க வேண்டிய வாரியாரை தாக்கலாமா அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதுகிறார். அதே போல் பெரியார் அவர்களை எதிர்ப்பதோ, கலைஞர் அவர்களை விமர்சிப்பதோ, எம்ஜிஆர் அவர்களை எதிர்ப்பதோ அவர் வந்து அது யாரையும் அவர் வந்து எதிர்க்கவோ விமர்சிக்கவோ தயங்கியதில்லை. அந்த மாதிரியான சில விமர்சனங்கள் அவரை காயப்படுத்தியிருக்கு, அல்லது தாக்கியிருக்கு, அல்லது ஏதோ ஒரு வகையில் விரும்பலை என்பதை மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அங்கேருந்து தான் அந்த கருத்து வேறுபாடு வந்து வளர ஆரம்பிக்குது. அதனால் அப்பாவுடைய கல்கண்டு விமர்சனங்களையால் தான் அவர் வந்து இது பண்ணார் நினைக்கிறேன். எம்ஜிஆர் மாதிரியே கிருபானந்த வாரியாரோடும் உங்கள் தந்தைக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் கருத்து வேறுபாடு வந்து. ஆமாம் ஆமாம். அது என்னென்னா அவரை மேனரிசத்தை சொல்லி காமிச்சு வந்து மேடையில் பேசுவாங்க. அதை ஒருவேளை அவர் யாராவது வாரியார் சாமிகிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் வாரியார் சாமி மேலே ஒரு தனி மதிப்பு கொண்டிருந்தாருங்கிறதுக்கு உதாரணம்,
எந்த திருமண வரவேற்புலையாவது உபன்யாசம் நீங்க யாராவது வச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னுடைய திருமண வரவேற்புக்கு வாரியார் சுவாமியினுடைய கதா ஆட்சேபம். ஓ, வந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, என்னடா ஏதாவது இசை கச்சேரி கேட்கலான்னு வந்தா இவருடைய கச்சேரியான்னு சொல்லி. அதனால் அவர் மேலே மதிப்பும் பிற்காலத்தில் ரொம்ப, அவருடைய மறைவு காலத்துக்கு சற்று முன்பாக வரைக்கும் நல்ல சிங்கண்ண மேஸ்திரி தெருவில் அப்பா போய் பார்ப்பாங்க, அவரை போய் பார்ப்பாங்க. அதனால் பின்னால் ஒரு நல்லுறவு வளர்ந்ததுங்கிறதும் உண்மைதான். சிவாஜியோட அவங்க அப்பாவுக்கு எப்படி இருந்தது உறவு? எனக்கு அதை பற்றி அதிகம் சொல்ல தெரியல. டாக்டர் ஜவஹர் அவர்கள் குமுகத்தினுடைய அதிபர், அதுக்கு பிறகு ரவி தமிழ்வாணன், இவங்களுக்கெல்லாம் வந்து சிவாஜி அவர்கள் வீட்டில் விருந்து கொடுக்குறார். சிவா ரவி போயிருக்கார், நான் போக முடியல. அப்போ தமிழ்வாணனுடைய மகன் அப்படின்னு ஜவஹர் வந்து இவருக்கு அறிவுப்படுத்துகிறாரு. சிவாஜி வெரி கான்ட்ரவர்ஷியல் பர்சன் அப்படின்னு சிவாஜி வந்து அப்பா பற்றி சொன்ன ஒரு கமெண்ட் வந்து வெரி கான்ட்ரவர்ஷியல் பர்சன் அப்படின்னு அவருடைய பாணியிலேயே. அதனால் அவரோட நெருக்கமாக இருந்த படங்கள், பல படங்கள் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். கல்கண்டிலே வெளியாக இருக்குது. அவரை வந்து ஒரு நல்ல முண்டாபணியன் போட்டுக்கிட்டு அனுமதிக்கிற அளவுக்கு, அதாவது ஃபார்மலாக தானே பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க, நெருக்கமான பத்திரிகையாளர்கள் தானே உங்களுடைய இயல்பான உடையை சந்திப்பாங்க. லுங்கியோடையும் முண்டாபணியனோடையும் அப்பா சந்தித்த படங்கள்லாம் கல்கண்டில் வந்திருக்கு. அதனால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு எப்போவுமே வந்ததே கிடையாது. உங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட நூல்கள் எழுதியிருக்கார். ஒரு பக்கம் ஆராய்ச்சி கட்டுரைகள், ஒரு பக்கம் மருத்துவம், ஒரு பக்கம் கதைகள், ஒரு பக்கம் துப்பறியும் கதைகள் இப்படின்னு. இதில் உங்களை மிகவும் கவர்ந்தது அப்படின்னா எது? அவருடைய சங்கர்லால் நூல்கள் தான். ஏன்னா அந்த வயதில் பிள்ளைகளை ஈர்ப்பதற்கு என்ன வழி அப்படின்னா, இந்த மாதிரியான துப்பறியும் கதைகள், திடீர்னு வெடிப்பு சத்தம் கேட்டது தொடரும்னு போட்டுருவார், அவ்வளோதான். மறுவாரம் வரைக்கும் எல்லாம் எல்லாருக்கும் தாங்காது அந்த மாதிரியான இயல்பான ஆர்வத்தை. ஆனால் அதை வந்து பாருங்கள், ஒரு பிள்ளைகளுக்கு முட்டாய் கொடுத்து அவர்களை ஈர்த்து அதற்கு பிறகு அவர்களுக்கு ஏதோ சொல்கிற மாதிரி, அவர்கள் இளைஞர்களாக மாறின தருணத்தில் தன்னம்பிக்கை கட்டுரைகளை எழுத ஆரம்பிச்சிட்டார். அந்த இளைஞர் அந்த சிறுவர்களெல்லாம் கைப்பற்றி கொண்டார். அவர்களுக்கு பக்குவம் வர்ற வயசில் அவருக்கு தன்னம்பிக்கை மனிதர்களாக அவர் மாறினார். அந்த மாதிரியான ஒரு ஆளுமை நான் நாவலாசிரியர்கள் நான் யாருமே பார்க்கல. நாவல்லாம் தொடர்ந்து நாவலே எழுதினாங்க. அப்துல் ரஹீம் போன்றவர்கள், ஐயா சத்தியம் உதயமூர்த்தி போன்றவர்கள்லாம் வாழ் முன்னேற்றம் எழுதுனா வாழ் முன்னேற்றம் தான் தொடர் எழுதினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை அப்படியே கையில் வச்சுருந்து அவர்களுக்கு பின்னாடி என்ன தேவைங்கிறத பின்னாடி கொடுத்ததெல்லாம் ஒரு திட்டமிட்ட ஒரு அழகாக எனக்கு தோணும். தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்காரு அவர்? நான் பார்த்துருக்கேன் அது மட்டும். அப்போ எனக்கு வந்து நல்ல பக்குவம் வந்துச்சு. ஏன்னா 1972 படம் எடுக்கிறாங்க. துடிக்கும் துப்பாக்கி, துப்பாக்கிய துணை, பிள்ளைப்பாசம், பம்பாயில் சீஎழி, இன்னொரு மொழிமாற்றப்படும் 6 படங்கள். இந்த 6 படங்களுமே சிறு சிறு தொகை கிடச்சிது. அந்த காலத்தில் ஒரு 45,000 ரூபா கிடச்சி ஒரு படத்துக்கு சராசரியாக கிடச்சிது. அவர் எல்லாருமா சேர்ந்து தூண்டி விட்டாங்க, இவ்வளவு கதைகள் எழுதுறீங்க, இவ்வளவு துப்பறிங்க, ஒரு மாபெரும் கூட்டம்லாம் இருக்குது, நீங்கள் ஏன் ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு. அப்போ ஜெய்சங்கர் அவர்களுடைய நட்பும் நல்ல நண்பர் ஜெய்சங்கர் நல்ல. ஏன்னா ஜெய்சங்கரை பத்திரிக்கை வழியாக வளர்த்தெடுத்தவர்களில் வந்து தமிழ்வாணனும் ஒருவர். உண்மை உண்மை. ஏன்னா அவரை நிறைய ஊக்கப்படுத்தி ரொம்ப வருகிறார் தென்னக ஜேம்ஸ் பாண்ட் இதெல்லாம் சொல்லி ஒரு ஏதாவது அட்டப்படக்கட்டு. ரெண்டு பேருக்கு நல்ல நட்பு, நல்ல நட்பு இருந்துச்சு. ஜெய்சங்கர் அவர்களுக்கு நன்றி உணர்ச்சியே இருந்துச்சு அப்பா மேலே. அதனால் இவர் கேட்டதுமே ரொம்ப ஒரு எளிய தொகைக்கு, அந்த காலத்தில் நல்ல தொகை வாங்கிட்டு இருந்த ஜெய் அவர்கள், அவருக்கே உரிய பண்பு, நல்ல ஒரு அருமையான மனிதர் அவர். தமிழ்வாணன் ஏதோ பத்திரிகையாளர் எடுக்கிறார், ஆனால் சொன்னாரா ஜெய்சங்கர் சொன்னார், வேண்டாம் அந்த திரைப்பட முயற்சியெல்லாம் பார்த்துக்குங்க, உங்களோட இயல்புக்கு அது சரியாக வராதுன்னு. இல்லை இல்லை, அப்பா முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஒரு புல்டோசர் வர்றோம், சரியான செட்டி கொட்டி பாறை எல்லாத்தையும் புல்டோசர் தள்ளிட்டு போகும்போது அது மாதிரி அவர்கிட்ட எதிர்த்து நிற்கவே முடியாது யாருமே, எங்கள் தாயார் உட்பட. அதனால் முடிவு எடுத்துட்டார். அதுக்கு பிறகு எல்லாம் சேர்ந்து எடுத்து, ஆனாலும் திரைப்படம் எடுத்ததில் அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நலம் கெட்டது என்று நாங்கள்லாம் கருதுவோம். ஏன்னா அப்பா எதையுமே முறையாக நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், அதை சொன்னால் சொன்னபடினு இது பண்ணணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் மும்பையிலேருந்து வந்த நடிகை ஷப்னம், அப்புறம் சொல்லக்கூடாது இங்கே தமிழக நடிகர்கள் சில பேர்லாம் ஷூட்டிங்னால் சரியான நேரத்துக்கு வரமாட்டாங்க, கிளைமேக்ஸ் காட்சியில் ஆப்பிள் ஜூஸு சரியான நேரத்துக்கு வரலன்னு தான் நடிக்க இருந்த காட்சியில் விப்க எடுத்து கழட்டி போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டார் ஒரு பிரதானமான நடிகர். ஆனால் உறுதியாக சொல்லணும், ஜெய்சங்கர் அல்ல. அந்த மாதிரிலாம் நடந்தது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கலை. என்ன திரையுலகத்தில் எப்படி ஒரு மாறலே இல்லாமல் இருக்காங்க அப்படின்லாம், அவருக்கு அவர் வாழ்ந்த உலகம் வேறு, அவர் வந்த உலகம் வேறு, ரெண்டுத்துக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்குது. அதனால் அவரால் ஜீரணிக்கவே முடியல. கொஞ்சம் அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதோன்னு கூட நான் கருதுனேன்.
ஆனால் 72 படம் 77 தான் மரணம். இருந்தாலும் ஒட்டுமொத்தத்தில் திரையுலக அனுபவம் அவருக்கு பல புதிய வாழ்க்கை பரிணாமங்களை கொடுத்துச்சு. அப்புறம் எழுத்தாளர்கள் என்ன பெருமானம் பார்க்க முடியாது இல்லை, ஆனால் காதலிக்குவாங்கிற 100,000 ரூபா பார்த்தோம். அதை கொண்டு அண்ணா நகரில் மனை வாங்கினோம், எங்கள் சகோதரருடைய திருமணத்தை நடத்தினோம். அதெல்லாம் பொருளாதார சாத்தியங்களால் அது வந்து ரொம்ப நிறைய நல்லபடியாக முடிஞ்சுது. அதனால் ஒட்டுமொத்தத்தில் அப்பாவுடைய திரையுலக அனுபவம் என்பது அவருக்கு நல்ல ஒரு பேரையும் புகழையும் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஆனால் பல பேர் வெளியில் சரியாக போகலைன்ற மாதிரி, அது ஏன் அப்படி வெளியில் பரப்பினாருன்னு தெரியல, சரியாக போகலைன்னு அவரே சொல்லுவார். ஒருவேளை அவர் என்ன எதிர்பார்த்தாரோ தெரியல.